ஒரு ரூபாய் சம்பளம் வாங்கி அம்மையார் ஜெயலலிதா, அப்போ வந்து ஒரு ரூபாய் சம்பளம் தான் நான் எடுத்துக்க போகிறேன் சிஎம்மாக இருக்கும்போது அப்படின்னு சொன்னவங்க இப்படி ஒரு திருமணம் நடத்தும்போது அன்றைக்கு மக்களின் மனநிலை எப்படி பேசு பொருளானது? ஜெயலலிதாவுக்கு இருந்த ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டு, பெண் இனத்துக்கே ஒரு பெரிய ஒரு ஜோன் ஆஃப் ஆர்க், வீரமங்கை, புரட்சி நாயகி, வேலு நாச்சியார், அப்படி மாதிரியான ஒரு உருவகத்தை வந்து மீடியாக்கள் கொடுத்துச்சு. பல ஆண்கள் காலில் உழுவுறான், நம்ம ஊர் பொம்பளைங்களுக்கு அது போதாதா? ஐயோ, ஆம்பளைலாம் பாத்தியாடி, எப்படி உழுவுறா பாத்தியாடி, தலைவினா தலைவி, அதுதான் அவங்களுக்கு இருந்தது. அதில் தான் நம்ம ஸ்கோர் பண்ணிச்சு. சரி, அது ரெண்டாவது ஜாதி. ஊடகங்கள் பூரா அவங்க ஜாதி கையில் இருந்தது. எவ்வளோ தூக்கி விடுமோ தூக்கி விட்டாங்க. தூக்கி விட்டது, அதில் தானே மேலே போயிட்டே இருந்தது. அதில் கேட்கறதுக்கு ஆள் இல்லை. ஆனால் ஒரு வகையில் பார்த்தீங்கன்னாக்கா, அவங்க ஜாதின்னு சொல்லி அவங்க அத்தனை பேர் தூக்கி விட்டாலும் அவங்க வயிற்றில் அடிக்கிறவங்க பல விஷயங்கள் பண்ணிச்சு. காஞ்சி ஜெயேந்திரனை உள்ள தெளிச்சு, அந்த காஞ்சி மடத்துக்குள்ளார கை வைக்கவே முடியாது யாரும். அந்த அளவுக்கு அரசியல் செல்வாக்குள்ள ஒரு பயங்கரமான ஒரு ஆபத்தான ஒரு பிரதேசம் காஞ்சி மடம். அந்த காஞ்சி மடத்தினுடைய பயங்கரமான ஆசாமி வந்து ஜெயேந்திரன். அந்த ஜெயேந்திரனையும் உள்ள தள்ளி பிடிச்சில்ல, ஜெயிலில் தள்ளி பிடிச்சில்ல. அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா, இந்து பத்திரிகையுடைய எடிட்டர் உள்ள தள்ளி பிடிச்சில்ல. அதுதான் அப்போ சொன்னாங்க, என்னைய பெரிய திராவிட இயக்கம் பேசுறீங்க, அப்போ பாப்பாத்தி தான். அவன் கடைசியில் பாருங்கள், ஒரு ஜெயேந்திரங்கிற ஒரு ஐயரி உள்ள தள்ளினா ஹிந்து எடிட்டர் ஐயங்காரி உள்ள தள்ளிவிட்டு, அவதாங்க உண்மையான திராவிட தலைவி அப்படின்னாங்க. அந்த அளவுக்கு போயிடுச்சு. அதில் வந்து பிராமின் கம்யூனிட்டி ரொம்ப அப்செட் ஆனாங்க, ரொம்ப பெருசாக அப்செட் ஆனாங்க. சரி,